Hi friends, இன்னைக்கு கோதுமை ரவை வடை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் கோதுமை ரவை 1/2 கிலோ வரைக்கும் எடுத்துக்கேன் 1 கப். அதுலயே 1 கப் 4 பருப்பு எடுத்துக்கேன். உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பு, கடலை பருப்பு, தோரம் பருப்பு. இது நாலுமே வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கேன். வெறமுளகா ஒரு 6ல இருந்து 7 எடுத்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். सो ना इतकूट वंगयम पचमिग इंजी इत मूर्त नरक ना इत गो मूल्व तनी ऊतीचर पर्प ना वाश् पड़े तनी ऊती वचर रेमेमें अरे मण नर ऊरीना इोड़ नम्बर वर मिग आड पड़ा सो हाफ एन हवर आर्प मिगाई मोदे अरेचिकल இப்போ நம்ம இந்த அடையில பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து அரிசி யூஸ் பண்ணவே இல்ல. கோதுமை ரவை தான் அரிசிக்கு பதிலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து weight lossக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். சோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த பருப்பை நம்ம வந்து இன்னும் நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். நம்ம இந்த பருப்பை ஊற வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி அத தான் நான் யூஸ் பண்ணி அரைச்சுக்கறேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சாச்சு. அடுத்தது இந்த கோதுமை ரவையை நம்ம தனியா அரைச்சுக்கலாம். இதே நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம mix பண்ணிக்க போறோம். குவாண்டிட்டி பாருங்க நல்லா தாராளமா வந்திருக்கு. 2 டேஸ்க்கு மேல இத கண்டிப்பா வச்சுக்கலாம். சோ இப்போ இந்த ரெண்டத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த மாவை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வெச்சுக்கலாம். தேவையான அளவு மாவு மட்டும் இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நறுக்கி வெச்சத சேர்த்தாச்சு. இதில வந்து நம்ம இன்னும் கூட தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லாவே இழுத்துட்டு வரும் அந்த கோதுமை ரவங்கிறதுனால. சோ இன்னும் கூட நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கலந்துக்கலாம். சோ இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி கலந்தாச்சு. சோ இப்ப தவா நல்லா சூடாயிருக்கு. பாருங்க கோதுமை ரவை வந்து நல்லா இழுத்துட்டு வரும். சோ இது மேல நம்ம கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம் போறோம். சோ இந்த அடை வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இல்ல ரைஸ் சேக்கல. ரைஸ் சேத்தா தான் நல்லா கிறிஸ்பியா வரும். இந்த அடையை வந்து சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரேக்பாஸ்ட், டின்னர் ரெண்டுத்துக்குமே இத எடுத்துக்கலாம். இந்த கோரவை அடைக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து டக்குன ஒரு தக்காளி சட்னி. சோ தக்காளியை போடிக்கு ஜால நறுக்கி போட்டுருக்கேன். உப்பு சேர்த்து கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிட்டோம். இப்ப இந்த மெத்தட் ஆஃப் தக்காளி சட்னி வந்து ரொம்ப ஈஸி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இத நான் அரைச்சிட்டேன். இப்ப panல வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். கொஞ்சமா கடுகு ஒரு டீஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இந்த தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம். ரொம்ப சட்டன் பண்ணிடலாம். இந்த தக்காளி சட்னி ரொம்ப ஈஸி. நான் அடிக்கடி தான் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதுலயே தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் பொடி ஆட் நான் 2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் பொடி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இத எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டு ஒரு மூடி போட்டுடலாம் இந்த தக்காளியோட ரா ஸ்மெல் எல்லாம் போகட்டும் சோ அவ்வளவுதான் இப்போ இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிடுது ரொம்ப ஈஸியான சட்னி இது இத தான் நான் அடிக்கடி பண்ணுவேன் கோதுமை ரவை வடைக்கு வந்து இது ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கோதுமை ரவை வடைக்கு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் வெல்லமும் தக்காளி சட்னியும் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ